தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள நவகிரக கோவில்களை மேம்படுத்தும் திட்டங்களை பிரதமர் நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள பக்ஷி ஸ்டேடியத்தில் நடைபெறும் நிகழ்வில் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி பங்கேற்று பேசவுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் வேளாண் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் ஒரு நடவடிக்கையாக முழுமையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார். நாடு முழுவதும் பரந்த அளவிலான புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா தளங்களை மேம்படுத்தும் சுமார் 43 திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதில் ஒரு கட்டமாக தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள நவகிரக கோவில்களை மேம்படுத்தும் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனிடையே தமது காஷ்மீர் பயணம் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 5,000 கோடி ரூபாய் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக கூறியுள்ளார். முந்தைய பலவீனமான நிலையிலிருந்து சிறந்த பொருளாதாரமாக மாறுவதை நோக்கி இந்தியா நகர்கிறது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற இந்திய உலக அமைப்பின் ஆண்டு முதலீட்டு உச்சி மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் வரவிருக்கும் தேர்தல்கள் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் என்று அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் 2047 ஆண்டில், அதாவது சுதந்திரத்தின் 100 ஆண்டில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் என்று திரு ஷா சுட்டிக் காட்டினார். பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா தன்னம்பிக்கை தற்சார்பு ஆகியவற்றை நோக்கி முன்னேறி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சிறுமிக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வு வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த விஷயத்தில் இவர் பொறுப்பு அவர் பொறுப்பு என பொதுவாக கூறாமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்று இத்தகைய கொடுஞ்செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். சட்டங்களால் மட்டும் அனைத்தையும் செய்துவிட முடியாது என குறிப்பிட்ட அவர், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கும் அதேவேளையில் கண்காணிப்புடன் நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் தலையாய கடமை என்றார். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஒருநாள் கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த கல்வி சுற்றுலா பயணத்தை நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதன்படி விவேகானந்தா பாறை, அரசு அருங்காட்சியகம், திரிவேணி சங்கமம், சூரிய அஸ்தமன பகுதி உள்ளிட்ட இடங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அழைத்துச் செல்லப்படுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ள அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பொது தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்போம் என்று மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது, ஜனநாயக கடமையை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவிகள் பேரணி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட குழுவினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட MRI ஸ்கேன் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். வாணியம்பாடி பொதுப்பணித்துறை பயணியர் மாளிகையில் அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் புதிய மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி இன்று தொடங்கப்பட்டது. இதனை தோட்டக்கலை துணை இயக்குனர் அப்ரூஸ் பேகம் தொடங்கி வைத்தார். ஆப்பிரிக்க வகை பிளாக்ஸ், சூரியகாந்தி, ஆன்டினம் உள்ளிட்ட மலர் விதைகள் காஷ்மீர், கொல்கத்தா, நாகாலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பெறப்பட்டு சுமார் 170,000 நாற்றுகள் நடவு செய்யப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே திருப்புட்குழியில் விஜயராகவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்புட்குழியில் உள்ள மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராகவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 3 நாள் கருட சேவை உற்சவத்தை அடுத்து பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி பல்வேறு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.